யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் உச்சாரணம் செஞ்சுக்கிட்டே இருங்க, எழுதுங்க. கண்டிப்பாக வந்து யோகிராம் சூரத்குமார் பட்டர்ஃப்ளை ரூபத்தில் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை போகக்கூடிய பாக்கியமும் அவருடைய ஜீவசமாதிக்கு போகக்கூடிய வழியும் கிடைக்கும். யோகிராம் சூரத்குமார் மந்திரத்தில் இது மகா மந்திரம். இந்த மந்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து இதை வந்து அடிக்கடி, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அடிக்கடி உச்சாரணம் செய்யக்கூடியது யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா, இந்த மந்திரம்தான். இதை வந்து அவர் சொல்லிட்டனாலே எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அது அப்படியே வந்து இதாகி நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அது மாதிரி நிறைய இது இருக்குது. கணக்க முட்டியார் மேஜிக் பிகின், நம் கணக்க முட்டியார் திருவடிகள் சரணம் போற்றி, சித்தர்கள் திருவடிகள் சரணம் போற்றி, சிவன் திருவடிகள் சரணம் போற்றி, இப்படிலாம். திருவடி சரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திருவடினா நம்ம காலில் விழுந்துடுறோன்னு அர்த்தம், சரண்டர், அவ்வளோதான். அதோடு நமக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நம்ம தாக்காது, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைனாலும் சரி. திருவடி சரணம்னாலே முடிஞ்சது. குஞ்சிதபாதம் சரணம், குஞ்சிதபாதம் சரணம், குஞ்சிதபாதம் சரணம்னு சொன்னால் போதும். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம்னு சொன்னாலே நமக்கு நல்லது நடக்கும். கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், சித்தர்களுக்கே அர்ப்பணம், சமர்ப்பணம், கடவுளுக்கு சமர்ப்பணம், கடவுளுக்கு சமர்ப்பணம், எல்லாமே தெய்வங்களுக்கே சமர்ப்பணம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணக்கூடியது, நீங்களும் இதே பின்பற்றுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.